ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கப்பீஸ் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 15 குட்டி வந்து போட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி போட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரிப்பன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் இருக்குது. இப்போ தான் வந்து போட்டிருக்கு. இதை வந்து காலையில் நான் எடுத்து வச்சுட்டேன், எடுத்து வச்சதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 7 குட்டிகள் வந்து போட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குட்டி வந்து போட்டிருக்குனே தெரியல, நம்ம எடுத்து தான் வந்து பார்க்கணும். இந்த குட்டியே நான் காட்டுறேன் குட்டிகள் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளூ ரிப்பன் வந்து போட்ட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 7 குட்டி இருக்குங்க உள்ளக்க. 7 குட்டி வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து போட்டது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்குது. நான் காலையிலே வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு இன்னும் செட்டப் வந்து பண்ணலை, இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் 7 குட்டிகள் வந்து இருக்குது பார்த்திங்களா, 7 குட்டிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து லைட்டாக வந்து கலரும் இருக்குங்க. நான் வந்து அதை கடைசியாக வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டப் வந்து எடுக்கலாம் மேலே குடி. இதுக்கு வந்து தனி செட்டப் கண்டிப்பாக வந்து பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செடியை வந்து எடுத்துக்கிறேன். இதில் எத்தனை குட்டி இருக்குன்னே தெரியல. காலையில் பார்த்தனுமே நான் ஒன்றே ரெக்கார்டிங் வந்து பண்ணிட்டேன். 4 குட்டி தெரியுது. சரி ஓகே, இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மெதுவாக வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலையே வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியிலே இருக்கட்டும். கொஞ்சம் இதை வந்து பார்த்து வந்து நான் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஐயோ ஓடிடுச்சிங்க. இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். ஆ இதுதாங்க அந்த குட்டி, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். கையில் இருக்குது பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இதுவுமே ஹெல்த்தியாக இருக்குது, கொஞ்சம் பெரிய குட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கலாம். 2 அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குட்டிகளையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 7 குட்டிகள் தாங்க இருக்குது. இதுவுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 7 குட்டிகள் இருக்குது, நம்ம இப்போ தான் எடுத்தோம். இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 7 குட்டி வந்து போட்டிருக்கு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7 குட்டி கரெக்டாக வந்து போட்டிருக்கு. எல்லாமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸில், அப்படியே சேம் சைஸில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் இது சாப்பாடுனா எல்லாமே போடணுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்ட மீனை வந்து பக்கத்தில் காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டி போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது சில்லி பிக்கியா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து குட்டி போட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் போட்டிருக்கு, நான் பார்த்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா. அடுத்த ஒருக்கா வந்து செக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வயிறில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரிப்பன் இன்றைக்கி காலையில் வந்து போட்டுச்சு. இது செடியை நான் எடுத்துகிட்டு நான் வந்து எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு குட்டியை. ஆனால் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் ஒட்டினாப்பில் தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ளூ ரிப்பன். சரி ஓகே, இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா அதாட்டாக ஹெல்த்தியாக தாங்க இருக்குது. பேஸ்டல் அடுத்து வந்து ப்ரீடுக்கு ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிங்க், மில்கி பிங்க் அது. ஆனால் வந்து அது குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து குட்டி போட்டதுக்கு அடுத்து வந்து காட்டுறேன். அது வந்து ஃபீமேல் வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குட்டிகளுக்கு வந்து நம்ம வந்து செட்டப் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலி 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். செட்டப் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை, தனித்தனி செட்டப் தான் வைக்க போகிறோம்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்காக ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைட் பிளான்ட் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ரெண்டுலேயுமே வந்து ஃபாக்ஸ்டைட் வந்து பிளான்ட்டே வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு செட் ஆகட்டும். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டப்பில் நல்லா தண்ணி இருந்தது, அதை தான் வந்து ஊற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
அதனால தான் வந்து இதை வந்து இந்த செட்டப் இதை ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ ரிப்பனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வாளியில் வந்து போட்டுடலாம், ஊற்றிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுங்க சில்லி பிக்கியர், இது இதை வந்து ஒருக்க பாருங்கள். இதுவுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 7 குட்டிகள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 7 குட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து போட்டதுக்கு அடுத்து நான் காட்டுறேன். இதை வந்து உள்ளக்க வந்து ஊற்றிக்கலாம். அப்பாடா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு 7 குட்டிகள் வந்து நம்மளுக்கு செட் ஆகிருச்சிங்க, வந்துருச்சுங்க. இதை வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரட்டும். இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் இன்னொருக்க வந்து காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இம்போர்ட்டட் ஃபீஸ் வந்து குட்டி போட்டிருக்கு. மொத்தம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3. நம்ம வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து பார்த்திங்கன்னா 3 நம்ம வந்து ப்ரீட் எடுத்தாச்சு. ஒன்று வந்து மில்கி பிங்க் வந்து வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் வந்து குட்டி போடலை. அது குட்டி போட்டிருந்தான் நினைக்கிறேன், அதுவும் போட்டுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ ரிப்பன், இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி பிக்யர். இது ரெண்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. 7 குட்டி 14, அது வந்து பார்த்திங்கன்னா 15 குட்டி, ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா 15 குட்டி. இதுவுமே இன்னொரு இது வந்து சில்லி பிக்யர் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்திங்க அப்படின்னா வயிறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டாச்சு அப்படின்னா இதிலேயே நம்ம வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்டல் குட்டிகள் வந்து அது அந்த செட்டப்பில் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த செட்டப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வாளிகள் வந்து பார்த்திங்கன்னா இது 20-30 ரூபாய்க்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் 2 வாளி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 வாளியும் வாங்கியிருக்கேன், அதில் தான் செட்டப் பண்ணுறதுக்காக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீக்லி வந்து அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இது எந்த லெவலுக்கு இருக்குது, அடுத்து வந்து இது நல்லா பெருசாக வந்து வளர்க்கலாம் நம்ம. அது எந்த லெவலுக்கு வந்து பெருசு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேரண்ட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கலர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.